எல்லா புகழ்ந்துறைவனுக்கே, இது நெட்ரிகன் மீடியா. நெட்ரிகன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விஷ்ணு ஆதித்யா. இன்னைக்கு வந்து நம்ம யாரை வந்து மீட் பண்ண வந்திருக்கோம்னு சொன்னால், ஒரு 2-3 டேஸாக ஃபேமஸாக போயிட்டு இருக்கிற நம்ம 2K4 டீமை தான் இப்போ மீட் பண்ணுறது வந்திருக்கோம். அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது. ஓகேவா? ரைட். ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கு. ஓகே, உங்க உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் அனஸ்லி. ஓகே, இந்த சொந்த இடம் வந்து ரத்தினபுரி. ரத்தினபுரி. ஓகே, நெக்ஸ்ட். என் பேர் கிருபாகரன். நான் வந்து சொந்த இடம் வந்து ஹேப்பி. என் பேர் சகு. நான் சொந்த இடம் வந்து பதுல. பதுல. ஓகே. என் பேர் குமுதுனி. நான் வந்து ரத்தினபுரி. ரத்தினபுரி. ஓகே. நான் வந்து ஷப்னா. நான் கொழும்பு. கொழும்பு. ஓகே. என் பேர் வந்து ரிதுர்ஷனா. நான் பாத்ரே. ஓகே. அப்ப எல்லாரும் ஒரு ரோட்ல அப் கண்ட்ரி சைக்கிள் இருந்து இங்க இருந்து வந்துருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த ஓடி ஓடி வருவாங்க வச்சு அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என்டர்டெயின் மீடியா குரூப்ல வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. இப்போ நான் போய் வியூ பண்ணி பார்த்தேன். இப்போ எல்லாரும் குரூப்பா இருந்து ஒரு சாங் படிக்கிறாங்க. என்னடா சாங் இது வந்து கேட்டா, அது அந்த கிராமியப்புற ஸ்டைல்லயே போய் கொண்டிருக்கேன். ஆனா நல்லா இருந்துச்சு அந்த பிக் இருக்கிறது. இந்த இந்தியன் சாங் ஸ்டைல வந்து ரொம்ப விரல இருந்துச்சு. அப்போ யாரா இருக்குன்னு கேட்டேன். வீடியோ ஷேர் பண்ணாங்க நெட்டகின் குரூப்பில். அவங்ககிட்ட கேட்டேன். கேட்டப்போ, நம்ம ஒரு பசங்க தான், நம்ம ஸ்ரீலங்கா தான், நம்ம பெட்டர் கிளப்பில் தான் அந்த வீடியோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யார் இவங்கன்னு கேட்டால், அப்படிதான் 2K4 இப்படி ஒரு டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்க? எப்படின்னா, நாங்க தியேட்டர் ஸ்டடிஸ் படிச்சுட்டு இருக்கோம் இங்க சிவியாஸ்ல, சுவாமி விவேகானந்தா இன்ஸ்டிடியூட்ல. அப்போ ஜெயரஞ்சன் மிஸ் தான் வந்து எங்கெல்லாம் பாத்துட்டு ஒரு சாங்லாம் அங்க படிக்கிறது. அப்போ பார்த்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் வந்து கூப்பிட்டாங்க. இப்படி வந்து ஃபோக் சாங்ஸ் எல்லாம் வந்து திரும்ப இருக்க நாங்க வந்து பண்ண போறோம், அப்போ சேர்ந்து ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ஒவ்வொரு ஆளுமே அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அது அப்படியே போயிட்டு இருக்கு. நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, அவங்க அப்படியே சைலண்டாவே இருக்காங்க. பேசுவாங்க, எல்லாருமே நல்லா பேசுவாங்க. அப்ப எல்லாரும் ஒரே இடத்துல தான் ஸ்டடி பண்றீங்க அப்படியா? ஓ, அதனால இவங்களே ஸ்டடி. ஓகே, ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சோம்புரி தானே, இது வந்து இந்த சோம்புரிய அர்த்தம் தானே? நீங்க கிராமியப்புரி ஸ்டைல படிச்சீங்க, ஓகே, அதுக்குரிய ஒரு அர்த்தம் ஒண்ணு உங்க டைரக்டர் சொல்லியிருப்பாரு, அதுக்கான விளக்கம் என்ன? அது வந்து ஒரு லவ் சாங், ஒரு பாய் அண்ட் கேர்ள் அவங்களுக்குள்ள வர கான்வர்சேஷனுக்கான லவ் சாங். ஸோ அப்போ அந்த காலத்தில், அந்த பழைய காலத்தில் வந்து ஆதி காலத்தில் லவ் எப்படி இருந்தது, அவங்க லவ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த பாய் அண்ட் கேர்ளுக்குள்ள லவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து இது பண்ணணுன்றதுக்காக அந்த லவ், அந்த லவ் வந்து திரும்ப நாங்கள் 2K kids எப்படி காட்ட போகிறோம், அவங்க லவ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி காட்ட போறோம்னு சொல்லிட்டு அதை வந்து மேக் பண்ணிக்கிட்டோம். பண்ணலாம் ஒரே ஒரு பிளக்ஷிப் தான் எனக்கு. இந்த ஒரு ஒன் வீண்டு கும்பல் பிடிக்கும் அவங்க. ஆமா, பாபு எங்களுக்கும் நியூஸ் ரீடர் லிதுர்ஷனா பேசுறேன்.
நான் இந்த தீம்ல வந்து பாட்டு படிச்சுட்டு இருந்தேன். 2K ஃபால்ஸ் டீமோட தான் நான் பாட்டு படிச்சுட்டு இருந்தேன். இப்ப என்ன ஒரு பிளாக் ஷிப்பா வந்து இங்க எடுத்துட்டாங்க, நான் என்ன செய்யறது? அப்ப இவங்களோட பேச தனி வேணும், அப்ப வாங்க பேசலாம். இந்த பாட்டுல நானும் இருந்திருக்கேன், இவங்களும் பாடியிருக்காங்க. அந்த பாட்டுல பிளக்கு என்ற ஒரு சொல் வந்து என்னன்னு எனக்கே தெரியல. அப்ப என்னன்னு மட்டும் அவங்களுக்கு போறது, அதை வந்து இவங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். பிளகுன்றது வந்து இப்ப பாக்கு இருக்கு தானே, பாக்க அந்த துண்டு துண்டா சீவி வச்சிருப்பாங்க, சீவல் பாக்குன்னு சொல்லுவாங்க, அதான் அதோட அர்த்தம். இப்ப எல்லாருக்கும் இப்ப இதுல இருந்து பிளக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, முக்கியமா அந்த பாட்டன் பாட்டிகளை வீட்டுல வச்சிருக்கவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி பெரும்பாலையே அடி விடுங்க எங்களை அப்பல என்று கேட்பாங்க. இந்த தீம வந்து நான் தீம் சார்பா கொஞ்சம் கிடைக்கணும். இந்த தீம வந்து எனக்கு இவங்க யாருன்னு தெரியாதுலயே இவங்களோட பேசக்கூட இல்லை. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமே இந்த ரெண்டாவது வந்து மீட் பண்ணியிருக்கேன் மிஸ் மூலமா தான். எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. என்ன சொன்னா இந்த தீமோட நான் இப்படி ஒர்க் பண்ணணும்ட்டு ஒரு கற்பனையில தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இதை எனக்கு இப்படி ஒரு டைம் உண்டு நமக்கு அமைச்சு தந்த ஒரு கடவுள் இப்படி மிஸ்ஸுக்கெல்லாம் நான் இந்த இடத்துலயும் தேங்க்ஸ் சொல்லி கொள்றேன். ரைட், ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. ரைட் ரைட், அடுத்ததாக வந்து என்னன்னா இப்போ ஓடி ஓடி வருவாங்க ஜசோங்கிறதுக்கானே, அது என்ன ரொம்ப பைக் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு 3 times கேட்டேன். கேட்ட அப்புறம் வந்து தொடர்ச்சியாக கேட்டு 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 அப்படி இருந்துச்சு. எனக்கு இப்போ எல்லாரும் சேர்ந்து அதே சோங்க படிச்சு காட்டணும், ஓகேவா? எனக்காகவும் நம்ம நெற்றிகன் நேர்களுக்காகவும், ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, 3, 2, 1. தன்னானே நானே நன்னா, தன்னானே நானே நன்னா, தன்னானே நானே நன்னா, தன்னானே நானே நன்னா. ஓடி ஓடி வருவா மச்சான், ஒருங்கையில வந்து நிப்பான். என்ன நினைப்பா மச்சான், எங்க வீட்டை வர நாட்டம் இல்ல. சுத்தி வர வேலி புள்ள, சொல்லல வர முள் வேலி, எங்கும் ஒரே வேலி என்றா எதல புள்ள நான் வருவேன். வித்தலைய கை புடிச்சு வெண்பதக வாயிலிட்டு. அப்படியா? வித்தலைய கை புடிச்சு வெண்பதக வாயிலிட்டு. சரி சரி, சுண்ணாம்பு இல்ல என்று நீங்க சுத்தி வரலாகாதோ. சுண்ணாம்பு இல்ல என்று நீங்க சுத்தி வரலாகாதோ. மலையடிக்க கிட்டியெல்லாம் தண்ணி நிக்க, நாவலடி நாய் குறைக்க வந்த கல்லன் யார் மகனும். கல்லனும் இல்ல அம்மா, கவாலியும் இல்ல அம்மா, பார்த்த மக வந்திருப்பா. வயல சுத்தி போறானம்மா, அவ வயல சுத்தி போறானம்மா, அவ வயல சுத்தி போறானம்மா. எனக்கு ஆனா இங்க வந்து பார்த்தோட்டி ஓ இதா இருக்கு அப்படின்னா பிளே பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்புறம் சாங் பார்த்த பிறகு நல்லா இருந்துச்சு, இந்த பீட்டுக்கு வந்து இந்த சாங்க்கு வந்து இந்த பீட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பீட்டை வாசித்த பிறகு நாங்க நல்லா வைப் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க பண்ண என்ஜாய் பண்ணி இந்த சாங் பாடணும்னு செய்தோம். ஒரு அப்படி அது ஒரு ஸ்டோரியாவே சொல்லி முடிச்சுட்டாரு.
ரைட். இப்போ அந்த டெவலப்பர் வந்து என்னன்னு சொன்னீங்க, அந்த பொங்கோ வந்து இப்ப ப்ளே பண்ணி காட்ட முடியுமா? கண்டிப்பா. இப்போ இந்த வீட்டோட சேர்த்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு படிச்சீங்க தானே, ஓடி ஓடி வருவா முச்சான்னு, அதை விட்டுட்டு அது உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ வேற சோங் ஏதாச்சும் இந்த வீட்டோட உங்களால படிக்க முடியுமா? என்ன பாட்டு சொல்றேன்? இன்னைக்கு வந்து இளைஞர்களை பொறுத்த மாட்டில அவர்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ரெண்டு விஷயம் வந்து இருக்குது. அதுக்காக பல மட்டங்களில் பல மாதிரி செய்ய வலுக்கிட்டு அப்ப அப்படி பார்க்கல. நாங்கள் எங்களோட பண்பாட்டுக்களை இருந்து கொண்டு எப்படி இந்த இளைஞர்களுக்கு அவர்களை ஒரு எனர்ஜியாக கொண்டு போகக்கூடிய வகையில் கொண்டு போகலாம் இந்த விஷயத்துக்கு தான் யோசித்தேன். ஓகே, இதுக்கு வந்து உங்களுக்கு யார் யார் ஹெல்ப்பாக இருந்தாங்க? ஹெல்ப்பாக இருந்து எங்களுடைய பிள்ளைகள் வந்து உண்மையில் ஒரு நல்ல சக்தின்னு சொல்லலாம். இப்போ அவையல் வந்து ஓரளவுக்கு இந்த விஷயங்களை வந்து கூட பார்க்குறதுல ஆர்வமாக இருக்கிறார்கள். அப்போ அவையல்கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், இப்படி ஒரு ஐடியா இருக்குது, வாங்குவோம் கொஞ்சம் பாடி பார்ப்போம்னு செய்து பார்ப்போம்னு சொல்லி. உண்மையில் அவர்களுக்கும் இந்த ஹெட்செட் சம்மந்தமாக அப்படி ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. நான் அதுக்கு பிறகு அவைகளுக்கு கொஞ்சம் என்னுடைய செய்ய நோக்கி போக கொண்டு போக போகிறோம். அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் நானும் சேர்ந்து சில பாட்டுகளை எடுக்கிறது, அதை இம்ப்ரோவைஸ் பண்ணி பாக்குறது, பாடி பாக்குறது. மற்ற ஏற்கனவே இருக்கிற ஃபோக் டியூன் எல்லாம் வேறும், அது ஏதாவது பழக்கப்பட்ட சில சினி டியூன்களும் வேறும். அதுகளெல்லாம் மெல்ல மெல்ல நாங்களே கழிச்சு கழிச்சு உடைச்சோம், உடைச்சு உடைச்சு கொண்டு வரோம். ஆனா அது அடைஞ்சிட்டோம் என்றது நான் சொல்லவே இல்லை. ஆனால் அதை இன்னும் அடையலைன்றதுதான் உண்மை. அதை நோக்கித்தான் நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் பிள்ளை விட்டு தேடி கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் வேறலாம்.
போனாம வளர்ந்துகிட்டு தான் இருப்போம். எவ்வளவு தூரம் போனாலும் அதுக்கு மேலேயே வளர்ந்துகிட்டு தான் போவோம். ஏன்னா ரைட் 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 ஓகே. அப்போ அந்த டைம்ல ஷூட்டிங் டைம்ல வந்து ஏதாச்சும் குடும்பத்தின் மத பண்றது அப்படி ஏதாச்சும் இருக்குங்க, ஏதாச்சும் சொல்லலாம் நீங்க? நாங்களே வந்து இப்படி ஒரு ஐடியா எங்களுக்கே வரல. அப்ப மிஸ் வந்து ஸ்டார்ட்ல சொல்லும் போது சரி ஏதோ டீமா சேர்ந்து இப்படி பார்த்து தான் படிக்கணும். அப்ப மிஸ் வந்து இல்ல இப்படி ஒண்ணு ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கு எனக்கு, இதை வச்சுதான் நீங்க பண்ண போறீங்கன்னு சொல்லும் போது சரி இது நல்லா இருக்குமே அப்படின்னு எங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சி இதை செஞ்சோம், விரும்பி செஞ்சோம் எல்லாருமே. மிஸ்ஸுக்கு எல்லா சார்பாகவும் ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி ஜேர்னி இருக்குதுன்னு இருக்குது. நாங்க மட்டும் இல்லை, இந்த டீம் கோபுர பிரதேசங்கள்ல இருக்கிறவர்களும் செய்ய இது உண்டாயிருக்கு. மக்கான வெயில் நடந்து கொண்டிருக்குது, பெரிய பரவலா தொடர்ந்து போய்கொண்டு இருக்கும். இதாலே ஒரு இன்னொரு இது வேற மாதிரி நினைக்கிறேன். பழைய விஷயங்கள் வந்து இப்ப இருக்கிற 2K கிட்ஸுக்கு தெரியாம இருக்கு. நீங்க கொண்டு வர்றது ஓகே, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கு. வேணாம் அந்த ஜெனரேஷன் செய்த எதிர்பார்க்கும் அதை நாங்க கொண்டு போற அளவுக்கு எங்களுக்கு தெரியுது. முக்கிய காரணம் வந்து நெட்ரிகன் மீடியாவோட யாருன்னு சொல்லலாம், நெட்ரிகன் மீடியாவுக்கு அவர் தான் பொறுப்பு. அவர் பேர் வந்து தமிழ்மாறு. அவருக்கு தான் இந்த டைம்ல நாங்க தேங்க்ஸ் பண்ணுறோம். உங்களை மீட் பண்ண வச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நெட்ரிகன் நேயர்களுக்கும் நன்றி. நான் வந்து விஷ்ணு ஆதித்யா, இது உங்க ஃபன்னா பத்து நிமிஷம்.